ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபார்ம் தான். அந்த ஃபார்மில் வந்து சம் மிஸ்ஸிங் கமெண்ட் இருக்குது, விட்டுட்டோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கு பாருங்கள். அது நிறையா ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தா ஃபார்ம் போடும்போது நம்ம வந்து டேபிளில் யூஸ் பண்ணி போட்டோம், அந்த டேபிளுக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ரவுண்டாக சுற்றி வர மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரேம் சொல்லுவோம். அது ஃப்ரேம் ஃபீல்டு செட் சொல்லுவோம். எப்படின்னா நீங்கள் நாமளாக யூஸ் போகிற மாதிரி தான், இதில் வந்து ஃபீல்டு செட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது ஃபீல்டு செட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் முடியும் போது அந்த ஃபார்முக்குள்ளாரே வந்து ஃபார்முக்குள்ளே தான் பண்ணுறோம். ஓகே, ஃபார்முக்குள்ளே வந்து ஃபீல்டு செட்னு கொடுத்துட்டு அந்த ஃபீல்டு செட்டுக்கு என்ன டைட்டில் வேணும் அப்படின்றத கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபீல்டு செட், இது இந்த ஃபீல்டு எல்லாம் ஒரு பாக்ஸ்க்குள்ளே வரணுன்றதை ஃபீல்டு செட் பண்ணிட்டோம். அதோடய பேர் என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம், அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், அந்த ஃபீல்டில் டைட்டில் ஹெட்டிங் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ போய் நீங்கள் நம்ம வெப்சைட்டே பார்க்கலாம், www.ccindia.in. அந்த வெப்சைட்லேயே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சப்போஸ் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணேன்னா இங்கே நான் ஃபீல்டு செட் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு ஃபீல்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. ஸோ இப்போ ரெண்டு ஃபீல்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு ஃபார்ம், அதாவது இது எல்லாமே ஒரு ஃபீல்டு செட்டு, இது எல்லாமே ஒரு ஃபீல்டு செட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த ஃபீல்டு செட் சொல்கிறோம். இதுமாதிரி டைட்டில் கலர்ஸ்லாம் நம்ம வந்து சிஎஸில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதனோட சைஸு வித்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கு பேக்ரவுண்ட் கலரு இதெல்லாம் மாற முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி இந்த ஃபீல்டு செட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு ஃபீல்டு செட், இது எல்லாமே ஒரு ஃபீல்டு செட்டாக பண்ண போகிறேன். அதுக்கே இன்னொரு ஃபீல்டு செட்னா இன்னொரு ஃபீல்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபீல்டு செட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் ஃபீல்டு செட்டோட நேம் அங்கே கொடுத்த மாதிரி இங்கே என்ன இருக்குது அந்த ஃபீல்டு செட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் இதுதான் அந்த ஃபீல்டு செட்டோட நேம். ஓகேவா, ஸோ இந்த வருஷம் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படி கொடுத்தோம், இதான் அந்த ஃபீல்டு செட்டோட நேம். அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன டேட்டா தேவைப்படுது அப்படின்னு கொடுக்குறோம். எனக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்னு ஒரு தேவைப்படுது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபார் இது எதுக்கு கொடுத்துருக்கேன், இந்த லேபிள் வந்து எதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள வந்து இந்த லேபிள் இதுதான் லேபிள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம்ட லேபிள், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், இதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணுறாங்கல்ல ஃபார் போட்டு இதனுடைய இதுக்கு ஒரு ஐடி கொடுப்பேன், ஐடினா இதுக்கு ஏதாவது பேர் வச்சுப்பேன், அந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் இது கூட லிங்க் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ இங்கே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் என்ன வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப் நேம் அப்படின்னு வச்சுருக்கேன், அந்த நேம் சாரி ஐடி, அந்த ஐடி வந்து எஃப் நேம் வச்சுருக்கேன், அந்த ஐடி ஃபார் எஃப் நேம் இந்த இடத்த கொடுத்துட்டேன். ஓகேவா, அப்போ இதுக்கு இதுக்கு லிங்க் இருக்குன்னு அர்த்தம், எதுக்கு அதுக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிளும் இதுவும் லிங்க் ஆகுது. இந்த இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன், இதனுடைய ஐடின்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு எஃப் நேம் கொடுத்துட்டேன், அந்த ஐடியை வந்து ஃபார் எஃப் நேம் மென்ஷன் பண்ணி லிங்க் பண்ணிட்டேன். அப்போ ஒன்றுக்கும் ஒரு நேம் கொடுத்து அந்த நேம் எதுக்குள்ள ரிலேட்டட் ஆகுதுன்ட்டு லிங்க் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் அந்த ஃபார் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணுறேன். ஓகே, இது எதுக்காக இந்த லேபிளை கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபார் எதுக்குன்னா இந்த ஐடி வந்து இதுக்குள்ள லிங்க் ஆகுது. ஓகேவா, அந்த ஐடின்றது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஐடி நேம் கொடுத்துருக்கோம், அந்த ஐடி போயிட்டு இந்த ஃபார் அந்த லேபிள் கூட லிங்க் ஆகுதுன்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அடுத்து லாஸ்ட் நேம் அதே மாதிரி கொடுத்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னா அது இமெயில் ஐடி தான். எதுக்காகனா இப்போ வேலிடேஷன் பண்ணுறோம், இந்த வருஷம் நேம்னா இந்த வருஷம் லெட்டர் எது வேணும் அடிக்கலாமா, ஸோ இங்கே எதாவது அடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அப்போ இந்த வருஷம் இமெயிலில் இமெயில் ஐடி தான் தரணும். இங்கே தவிர நீங்கள் போய் பேர்லாம் கொடுத்துட்டா தப்புன்னு வரும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வீரா அப்படின்னு டைப் பண்ணால் தப்புன்னு வருது. ஓகேவா, அதாவது நம்ம இமெயில் டேட்டா வந்து இமெயிலுக்கு கொடுத்துட்டோம், அதனால் இமெயில் ஐடி தான் அதை கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து டேட்டா டைப்னா அந்த டேட்டா டைம் கொடுக்க முடியும், உங்களால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அடுத்து இங்கே புதுசாக ஒன்று இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாமளாக இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து பாண்டிச்சேரி பிஓ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறேன், பாண்டிச்சேரி. இப்போ விழுப்புரம் அப்படின்னா விழுப்புரம் காமிக்கும். ஸோ நான் ஒரு சில சிட்டி செட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சிட்டிஸ்லாம் காமிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சைட்டில் இப்போ பாக்குறேன், இங்கே போய் நீங்கள் இது பேர் தான் கோம்ப பாக்ஸ், நம்ம ஆல்ரெடி இங்கே லோட் பண்ணிச்சிருக்கோம், அதெல்லாம் காமிக்கும் ஆல்ரெடி அவங்க நடத்திருக்காது. ஸோ இது இங்கே கீழே இருக்கு நான் சொல்கிறேன். இங்கே போய் நான் சப்போஸ் நான் ஏதோ ஒரு தெரு பேர் அடிக்கிறேன், இப்போ மாரியம்மன் கோயில் தெரு அப்படின்ட்டு அடிக்கிறேன். அடிச்ச உடனே பார்த்தோம் அப்படி கீழே லிஸ்ட் காமிக்க பாருங்க, எனக்கு சஜஷன், நான் ஆல்ரெடி சஜஷன் கொடுத்துருக்கேன், இந்த நேம் அடிச்சுனா அப்படி காமிக்கணும் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போய் ஊர் நேம் அடிக்கிறேன், இங்கே திருக்குறூர் அப்படின்னு டைப் பண்ணுறேன், அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஹெச்ஆர் ஐஆர்யூ அப்படி கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற நேம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு காமிச்சிடும். ஸோ சர்வீஸ் ஸ்லோவாக இருந்தாலும் வராது. ஸோ ஸ்லோவாக இருந்ததால உங்களுக்கு டேட்டாவை சப்போர்ட் பண்ணல. ஸோ இங்கே டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எனக்கு சஜஷன் கீழே வரும், இங்கே காமிக்கல முன்னாடி மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு அடிக்கும் போது வருதுல. ஸோ அதே மாதிரி இங்கே சஜஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குனா கிளைண்ட்டை வந்து மோஸ்ட்லி வந்து ஈஸியாக டேட்டா கொடுக்கணும், அவர் வந்து தப்பாக அடிக்கிறது தப்பாக டைம் எடுத்துக்கூடாதுனால நம்ம ஈஸியாக கொடுத்தாலுமே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுனால நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா
இன்கேஸ் நான் போஸ்ட் ஆஃபீஸ் அடிக்கிறேன் பாருங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டதில் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அடித்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ நெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து RADHQ தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வந்துடும். ஓகே, இதில் எந்த போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான என்ன சிட்டி என்ன ஸ்டேட்டு என்ன பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ண மாதிரி செட் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்ம டேட்டாபேஸில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த நேம் அடிக்கும்போது அதுக்கு அந்த சஜஷன் வேணும் என்று சொல்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்னென்னா இங்கே போய் நான் ஏதோ சிட்டி செலக்ட் வச்சு சூஸ் சிட்டின்னு சொல்கிறாங்க, அதில் போய் மும்பைன்னு அடிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இன்கேஸ் நான் விழுப்புரம் என்ன, இன்கேஸ் பாண்டிச்சேரி, நாங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்து வச்சு அது மட்டும் இங்கே வரும். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு வேர்டு அடிக்கிறீங்க, இப்போ திண்டி வரணும் அடிக்கிறீங்க அப்படின்னா அங்கே வராது. ஸோ நான் செட் பண்ணல. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி பழைய டேட்டா உங்களுக்கு தெரியும், இது வர டேட்டா என்ன டைப் டேட்டா. இங்கே புதுசாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து லேபிள் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து இன்புட் அப்படி கொடுத்துரும். ஸோ அதுக்கு பேர் வந்து சிட்டின்னு கொடுத்துருவேன். இன்புட் டைப்பு சிட்டி, அதுக்கு ஒன்று ஐடி வந்து அதுவும் சிட்டி கொடுத்தேன். இதுனா டைப்னா லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்து சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து சிட்டிஸ் கொடுத்துட்டு என்னென்ன சிட்டிஸ்லாம் நமக்கு வேணுமோ அதனுடைய ஆப்ஷன் டேட்டா லிஸ்ட்னு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா டேட்டா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அந்த டேட்டா லிஸ்ட்டோட ஐடி வந்து நம்ம என்ன ஐடி கொடுத்துருக்கோம்னா சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துல, இதுதான் இது கூட லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ போய் நீங்கள் என்னென்ன ஊர்லாம் வேணுமோ இங்கே போய் டைப் பண்ணிக்கிறது தான். ஸோ என்ன பண்ணுறீங்க ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ வேல்யூ வந்து சர்வரில் போய் ஸ்டோர் ஆகுது அந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ சர்வரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து மும்பை சென்னை பாண்டிச்சேரி விழுப்புரம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏதோ சிட்டி பற்றி சொல்கிறேன், கொல்கத்தா. ஸோ இப்போ நாக்பூர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே போயிட்டு இதுதான் நமக்கு வேல்யூஸ். ஸோ இங்கே போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் போயிட்டீங்க அங்கே வேல்யூஸ் வந்து சர்வரில் இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு இருக்கும். அங்கே வேல்யூஸ் டிஸ்பிளே வேல்யூஸ் நம்ம கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டுருக்கேன் டிஸ்பிளே வேல்யூஸ். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை நம்ம அவுட்புட் செட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து இவ்வளோதான் இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சேவ் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு எஃப்ஐ பண்ணுறேன். இந்த வந்து வேல்யூ தெரியாது. ஓகேவா? நான் டைப் பண்ணும்போது எனக்கு சஜஷன் காமிக்கும். ஓகே, இப்போ கொல்கத்தா இப்போ என்ன புதுசாக கொடுத்துருமா, நாக்பூர் கொடுத்துருமா, என்ஏ அப்படின்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும், சஜஷனில் காமிக்கும், நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த சஜஷன் மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணி கொடுக்குறது ஆப்ஷன். பட் இதில் போய் நீங்கள் இப்போ 100 டைம் அடிக்கணுமா, 1000 1000 டைம் அடிக்கணும் கிடையாது. இதெல்லாம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு லைனில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஒரே லைன் தான் போதும். ஓகேவா? ஒரு லைனில் வந்து டோட்டல் ப்ரோக்ராம் எத்தனை 1,00,000 சிட்டிஸ்க்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டோஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பூராவே லிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் THI அப்படி கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக THI யாரில் என்ன தமிழ்நாட்டில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அடுத்த லெட்டர் அடிமோ ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் செட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் ஆகும். ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் நான் அதனால் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று ஆப்ஷன் போட்டு அடிச்சுன்னா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒரே லைனில் கோடிங் பண்ணிக்கலாம். பட் டேட்டா பேஸில் தான் அது டேட்டாஸ் மட்டும் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன் பட்டன். அப்போ இது எதுக்காகனா நம்ம அடிக்கும்போது ஸோ ஒரு பர்டிகுலர் நேம்ஸ் வந்து அவங்க சஜஷனாக கொடுக்குன்றதாக இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். ஆனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி அடிக்கும்போது அந்த பேரை வந்து நமக்கு காமிக்கும், கீழே டவுன்லோட் காமிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்துதாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நானே கூட தப்பு பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு தெரியுது ஐடியா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, சப்போஸ் அவர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்தோடனே இங்கே வந்து நிறைய கோர்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்குது. இதை நான் ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக குரூப் குரூப்பாக படிச்சிக்கலாம். 6 கோர்ஸு 3 கோர்ஸு தனித்தனியாக காமிச்சிடலாம். இங்கே மொத்த கோர்ஸும் ஒன்றா காமிக்குது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு குரூப்பாக பிரித்து இருந்து ஒரு 10 கோர்ஸ் எடுத்து ஒரு குரூப்பாக போட்டு இது 6 கோர்ஸு இது வந்து 3 கோர்ஸு அப்படி சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்கலாம். ஓகேவா? அதுதான் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் தான் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே உங்களுக்கு தெரியும் இருக்குது, கொஞ்சம் தான் வந்து இருக்குது, ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம நிறையா வருது அதில். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படி கொடுக்கும்போது அதில் நிறையா கோர்சஸ் இருக்குது அப்படின்ற போது நம்ம இந்த லிஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் எந்த கோர்ஸ்ன்றது செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துது. ஓகேவா? ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா இன்கேஸ் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா வேலை ஸ்வீடன் கார்ஸு அதுக்கப்புறம் ஜெர்மன் கார்ஸு அப்படின்னு பிரச்சனை இல்லை. அது மாதிரி நான் என்ன பண்ணால்
சிக்ஸ் மந்த் கோர்ஸு, 3 மந்த் கோர்ஸு, 1 மந்த் கோர்ஸ்னு கேட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்ன கோர்ஸ் வருது அப்படி கொடுத்துருவோம். அப்போ கஸ்டமர் வந்தாலும் டக்குன்னு அவர் 1 மந்த் தான் படிக்க போகிறாங்க, டக்குன்னு போயிட்டு 1 மந்த்க்குள்ளே செலக்ட் பண்ணுவார், 2 மந்த்னா 2 மந்த்க்குள்ளே செலக்ட் பண்ணுவார். இப்போ நார்மலாக எல்லா கோர்ஸும் மொத்தமாக கொடுத்ததுனால என்ன வருது, எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துது, எதுன்னு செலக்ட் பண்ண கஷ்டமாகுது. அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே கார்ஸ் அப்படின்னு கொடுத்து ஐடி கொடுத்துருக்கு, இதெல்லாம் நம்மளாக பண்ணுறது. இப்போ வந்து குரூப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த குரூப் பேர் வந்து ஸ்டூடெண்ட் கார்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே எத்தனை கார்ஸ் வருதோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் இந்த வருஷம் நான் கொடுத்துருந்தா என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா, குரூப்பில் போயிட்டு 6 1 மந்த் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கிளாபில் பேர் வந்து 1 மந்த் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 1 மந்த் கோர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருணும், ஓகேவா? ஸோ அதே வந்து இங்கே அடுத்து என்ன பண்ணும், 2வது குரூப்பு 2 மந்த் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன 2 மந்த் கொடுக்கும், அதுக்கு பார்த்தா இங்கே என்ன பண்ணல, ஜெர்மன் கார் ஸ்டூடெண்ட் கார்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே என்ன டைப் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு, இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒரு குரூப் குரூப்பாக வந்துடும், ஓகேவா? இப்போ 1 மந்த்ன்ற மாதிரி ஸ்டூடெண்ட் கார்ஸ்லாம் லிஸ்ட் வந்துடும், இந்த வந்து ஜெர்மன் கார்லாம் லிஸ்ட் வந்துடும். நமக்கு ஜெர்மன் கார் தான் டைரெக்டாக ஜெர்மன்குள்ளே போயிடலாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் எடுத்துக்காது, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ இங்கே புரியுதா உங்களுக்கு, ஆப்ஷன் குரூப் எது கிரியேட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் கார்ஸ் எது கிரியேட் பண்ண, அதுக்குள்ளே எத்தனை கார்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துங்க, ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்குன்னா, இது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிற வேல்யூஸ், ஓகேவா? இது வந்து நமக்கு டிஸ்பிளே தெரியற வேல்யூஸ். சப்போஸ் டிஸ்பிளே தெரியற வேல்யூஸ் வந்து இருக்குது சம்திங் இப்படி இருக்குன்னா, இது போயிட்டு இவங்க ஸ்டோர் ஆகாது உங்கள் சர்வரில் போயிட்டு. இப்போ எஃப்ஐ பண்ணுங்கள், இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் பேர்லாம் காமிக்கும், நம்பர்லாம் காமிக்கும். பட் இதை பிக் பண்ணிட்டு ஓகே சப்மிட் பண்ணாலும் உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது, எதில் போய் ஸ்டோர் ஆகுனா இங்கே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும் பாருங்கள். கார்ன்ற வேல்யூக்கு நேருக்கு என்ன ஸ்டோர் ஆகுது, அந்த பர்டிகுலர் நேம் தான் ஸ்டோர் ஆகும், ஓகேவா? இங்கே போய் நம்ம எந்த நேம் கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த நேம் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த நேம் ஆக்சுவலாக வந்து இங்கே கொடுத்த நேம் தான் போய் ஸ்டோர் ஆகும், ஓகேவா? அதான் வேல்யூன்னா சர்வரில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ, ஓகேவா? இது வந்து நம்ம டிஸ்பிளே தெரியற நம்பர் அந்த பேர், ஓகேவா? ஸோ ஓகே இங்கே போய்ட்டு எஃப்ஐ பண்ணுறேன், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் போகல சேவ் பண்ணிட்டேன்ல, ஸோ இங்கே ரூம் பண்ணிட்டேன், இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். சேவ் பண்ணாமல் போயிட்டுனா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண வராது. சேவ் பண்ணிட்டேன், ஓகேஷா? இப்போ இந்த கார் செலக்ட் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணும்போது ஸோ அந்த டேட்டா தான் நம்ம போகணும், காரோட டேட்டா தப்பாக போகுது. ஒரு செகண்ட், எதை பிக் பண்ணாலும் ஒரே டேட்டா தான் நமக்கு அவுட் புட்டில் போகுது. மேலே பாருங்கள், இங்கே வெயிலா அப்படி கொடுத்துட்டேன், ஆடி கார்டு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவுட் புட் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை அவுட் புட்டு. ஸோ எதுவுமே இங்கே டேட்டாஸ் எதுவும் போகலை, அவுட் புட்டில் போகலை. ஸோ என்னென்னா, இது ஃபார்மில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இதை தப்பு பண்ணியிருப்போம், அதனால் அது போகாமல் இருக்கும் டேட்டா ஃபுல்லாகவே. சிட்டி ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டு நேம் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காஸ், இங்கே ஒரு சிட்டி நேம் யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு சிட்டின் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ள ப்ரோக்ராமில். பட் அதுக்கு வந்து நான் எஸ் அப்படி சொல்லி சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிற நேம் வந்து மாற்றிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ போய் சப்மிட் பண்ணி பார்ப்போம்.
லேட்டா போகல. ஏதாவது நம்ம இந்த காலம் இருக்குல்ல, இதை எங்கேயோ மிஸ் பண்ணாலும் அது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ ஏன் எங்கேயோ மிஸ் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்து கன்சல்ட் பண்ணாது, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ ஓகே, காஸ் ஸ்டூடெண்ட் காஸ் லேபிள் ஓகே, சூஸ் ஏ கார் ரைட் ஓகே. சரி ஓகே ஓகே, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ப்ரூவ் பண்ணிங்க அருண் தலைப்புறம் சொல்லிடுறேன். ஸோ இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது குரூப் குரூப்பாக டேட்டா பிரித்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ டேட்டா பிரிக்கும்போது நமக்கு தனித்தனி டேட்டாவாக வந்து எடுத்துக்கும். ஸோ சப்மிஷன் ஆகலை பட் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே போய் டேட்டாஸ் மட்டும் பிரிக்கிறதுக்காக இந்த மெத்தட் எதுக்குன்னா, ஒரே நிறைய டைப் இருக்குது, அதை பத்து பத்தா பிரிச்சுக்கலாம், அஞ்சஞ்சா பிரித்து எடுத்துக்கலாம் ஓகேவா, அதுக்கான தான் இந்த மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ். இந்த லிஸ்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நிறைய நம்ம ஆப்ஷன் பட்டன் ஒரு ரவுண்ட் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது, ரேடியோ பட்டன் சொல்லுவில்ல, அந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்து நிறைய வைக்க முடியாதுன்றதால தான் அங்கே வந்து 50 பட்டன் வைக்க முடியாது, நம்ம 50 ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஓகேவா. அவங்க ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், ஆனால் 50 பட்டன் வைக்கணும்னு அவசியம் இருக்கும் அந்த டைமில். அப்படி இல்லாமல் 50 பட்டன் ஒரே இதில் கொண்டு வரதால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று, லிஸ்ட் பார்த்தா செக் பட்டன், அது செக் பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணுவோம், இந்த முன்னாடி போனால பிரியாணி அது மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன் நம்ம எதுவாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது மாதிரி வர வர இந்த லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ லிஸ்ட் பாக்ஸில் பார்த்தா ஒரு லிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். முன்னாடி பார்த்து வந்து நம்ம வந்து சிட்டிஸ் பண்ணோம், சரி கார் பண்ணல, கார் கான்செப்ட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது லேபிள் வந்து ஃபுட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபுட்டுன்னு சொல்ல சிட்டிஸ் பார்த்திங்களா, இதுக்கு பேர் வந்து சிட்டிஸ், இதுக்கும் சிட்டிஸ் சொல்ல முடியாது, சிட்டிஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி சிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிட்டி இதுக்கு பேர் வந்து சிட்டிஸ், இது வந்து இதனுடைய ஐடி வந்து சிட்டி ஒன், அதாவது இந்த ஐடி தான் மென்ஷன் பண்ண, சிட்டி ஒன் ஐடி மென்ஷன் பண்ணி அந்த லேபிளுக்கு மேட்ச் பண்ணிட்டேன் ஓகேவா. அந்த விசிட்டி சிட்டிஸ் அப்படின்ற லேபிளுக்கு மேட்ச் பண்ணிட்டேன், அதனுடைய பேர் வந்து சிட்டிஸ் ஒய் எஸ்ன்னு சேர்த்துட்டேன். ஸோ ஓகேவா, எத்தனை லிஸ்ட்னா 5 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஓகே, மல்டிபிள் டைப்ஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன சிட்டிஸ் கொடுத்தேன்னா, சென்னை, மும்பை, நியூ டெல்லி, பாண்டிச்சேரி, மதுரை அப்படி கொடுத்துட்டேன். இங்கே போய் பார்த்தோம்னா உங்கள் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி, அதாவது லிஸ்ட் பாக்ஸ் சொல்லுவது பேர், இதில் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஊர் வேணால் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மோர் தென் ஊர் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு எந்த ஊர் வேணுமோ பிக் பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லை ஃபஸ்ட்டு வந்து 5 ஊர் எல்லா ஊருமே போயிருந்தால் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லாஸ்ட்டை பிக் பண்ணணும். கண்ட்ரோல் பிடிச்சினா ஒன்று ஒன்றா அவங்க செலக்ட் பண்ணலாம், பர்டிகுலர் ஊரில் வேணா அந்த ஊர் மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணால் அந்த பர்டிகுலர் சிட்டிஸ் மட்டும் உங்கள் சேவருக்கு போய் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. இல்லை ஃபுல்லாகவே இது போயிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் மேலே எங்கே வேணுமோ இங்கே பிக் பண்ணிட்டீங்க, அடுத்த ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அடுத்த ஊரை நீங்கள் பிக் பண்ணுவோம், அதுக்குள்ளே இருக்க எல்லா ஊரும் செலக்ட் ஆகி சேவ் ஆகிடும் ஓகேவா. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும். அந்த பட்டன் யூஸ் பண்ணி அந்த செக் பட்டன் யூஸ் பண்ணி ரெண்டு மூணு பட்டன் 10 பட்டன் வச்சுருந்துச்சு, 10 நீங்கள் கிளிக் பண்ண டைம் ஆகும். பட் இதில் வந்து ஈஸியாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஒன்று வேணால் ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள், மோர் தென் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எந்தெந்த ஊரில் போய்க்கிறீங்களோ அந்த ஊரை செலக்ட் பண்ணுங்க ஓகேவா. அப்படி இல்லை எனக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அடுத்த பிக் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதுவே லிஸ்ட் பாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 5 வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன், எஃப்ஐ பண்ணுறேன். இப்போ எத்தனை நார்மலாக தெரியும் பார்த்தா 3 ஊர் மட்டும் தான் தெரியும் டிஸ்பிளேயில் ஓகேவா. ஸோ இதுதான் லிஸ்ட் பாக்ஸ். இன்கேஸ் எனக்கு 10 ஊரும் தெரியும்னா எல்லா ஊரும் பெருசாக தெரியணும் அப்படின்னா சைஸ் ஈக்குவல் 10. அப்போ நார்மலாக டிஸ்பிளேயில் பார்த்தா ஒரு 10 ஊர் டிஸ்பிளேயில் தெரியும். இந்த டிஸ்பிளேயில் எத்தனை ஊர் தெரியும் நமக்கு, ஒரு 10 ஊர் தெரியும், அதில் எந்த ஊர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது பேர் லிஸ்ட் பாக்ஸ். ஒரு லிஸ்ட் அவுட் தெரியும், அந்த லிஸ்ட் அவுட்டில் நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா.
ஸோ இது பேர் லிஸ்ட் பாக்ஸ், இது பேர் கோம்போ பாக்ஸ். ஓகே ஸோ ஓகே, இப்போ லிஸ்ட்டுக்கு இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், ஆனால் லிஸ்ட்டில் வந்து நிறையா செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஒரே டைம் நிறைய செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதை கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தா சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். என்ன கால்குலேஷன் அப்படின்னா, இங்கே முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இன்புட் வேல்யூ தான் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கான்செப்ட் புரியுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு. இது இதுக்கு அப்படின்னா, இந்த இதுக்கான பேர் வந்து சிட்டிஸ் வச்சு சர்வரில் போகும்போது சிட்டின்னு லேபர் அந்த லேபர் இதை எடுத்து போயிட்டு இதுக்குள்ளே அந்த சிட்டிஸ்லாம் எடுத்து போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் நிறைய டைம் ஒரே டைமில் மல்டிபிள் நம்ம செலக்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேவா, சப்போஸ் நான் மல்டிபிள் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது உங்களால். ஓகேவா, ஒரே டைம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சா ஷிஃப்ட்டை பிடிச்சா எப்படி கொடுத்தாலும் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ மல்டிபிள் கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியும், அந்த மல்டிபிளே நீ செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்குள்ளே நான் ஒன்று தான் செலக்ட் பண்ண செட் பண்ணால் அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், மல்டிபிள் கொடுத்தா நிறைய கொடுத்துலாம். இந்த ஐடி எதுக்குனா, இதுக்கான லேபிளுக்காக மென்ஷன் பண்ணிக்க, இந்த லேபிள் வந்து இதுக்காக மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, அது கூட லிங்க் பண்ணிட்டேன், லேபிள் கூட ஐடி மீன் லிங்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன சிட்டிஸ் தேவை அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துங்க. இதே பேர் கூட திரும்ப திரும்ப வேண்டாம் கூட நீங்கள் சும்மா நான் ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ அந்த லிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிப்பீட்டர் ஊருக்கு இது வேஸ்ட்டாக, ஜஸ்ட் உங்களுக்கு காமியதுக்காக இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா, புரியுதா? ஸோ இது பார்த்தா லிஸ்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே நான் என் ப்ராஜெக்ட்லேயே லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து டைப்ரைட்டிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வந்து லிஸ்ட் பாக்ஸ் இது, இதில் வந்து அடிப்படைக்கு என்ன மிஷின்ஸ்லாம் வேக்கன்ட் இருக்கிற லிஸ்ட் வரும், அதுக்கான ஆப்ஷனு. ஸோ இந்த லிஸ்ட் வந்து இப்போதையும் உங்களுக்கு தெரியாது. ஸோ லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், அதில் நமக்கு எது ரெண்டு வேணுமோ மூணு வேணுமோ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த லிஸ்ட்டு. ஆனால் கோம்போவில் பார்த்தா எதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, சரி ஓகேட்டேன். ஸோ அப்போ லிஸ்ட் பாக்ஸ் புரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என்னென்னா இப்போ நாமெல்லாம் வந்து இன்புட் அப்படின்னு கொடுத்து ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்புட் டைப்பில் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ரேஞ்சுனா என்னென்னா, இது பேர் தான் ரேஞ்ச். இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு பார்க்குறீங்க, இது பேர் ரேஞ்ச், இது பேர் அது ரேஞ்ச், எந்த ரேஞ்ச் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேர் ரேஞ்ச், இது பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்கிறல, இது பேர் கோம்போ பாக்ஸ்னு சொல்கிறல, இது பேர் நம்ம ரேஞ்ச், இது பேர் சப்மிட் பட்டன். ஓகேவா, இது பேர் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் பண்ணும்போது ரேஞ்சோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூலாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து அதுக்கு ஒரு ஐடி வச்சுட்டேன், அது பேர் வந்து ஏன்னு வச்சிட்டேன், இந்த ரேஞ்சோட பேர் வந்து ஏ. ஓகேவா, ஸோ அதோடைய வேல்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, அந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து 50, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இதனோட வேல்யூ வந்து 50, இதனோட மேக்ஸிமம் வேல்யூவில் 50 வரைக்கும் வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டேன், இன்கேஸ் நான் 10 கொடுத்துட்டேன், 0 வச்சுக்கோங்க, வேல்யூ 0. ஸோ இதனோட வேல்யூ வந்து 100 இருக்குது. இப்போ மினிமம் போகும்போது 0, மேக்ஸிமம் வரும்போது எவ்வளோ இருக்குது, 100. ஓகே, இது 0 இருக்குது, இது வந்து 100 இருக்குது. இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், டிஃபால்ட்டாக அதனோட வேல்யூ வந்து இருக்குன்னா 50 இருக்குது, டிஃபால்ட் வேல்யூ வந்து 50 இருக்குது ஆக்சுவலாக. இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 50 தான் இருக்குது, அதில் பாதியில் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இல்லை டிஃபால்ட் வேல்யூ எனக்கு 0 தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூன்றத 0 கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ 0 கொடுத்துட்டு இன்புட் டைப் வந்து ரேஞ்சு, அதனுடைய வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கும், டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது 0 இருக்கும். ஓகேவா, இல்லை டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது 75 இருக்கணும் அப்படின்னா 75. அப்போ அதனோட வேல்யூ மூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னா அது முக்காலத்தில் மூவ் ஆகிருக்கும். ஓகேவா, 75 இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ தான் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, எங்கே இருக்கணுன்றத முன்னாடியே வேணால் செட் பண்ணிக்கலாம், ஒரு ஆவரேஜாக ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஐடி இதை பற்றி நமக்கு ஐடின்றது எதுக்குன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம், இதுக்கு பேர் அது ஏ. ஓகேவா, ஸோ அடுத்தது மறுபடியும் ஒரு இன்புட்டு ஒரு நம்பர் வாங்குறேன், அதுதான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இது ஆக்சுவலாக நம்பர் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வந்துடும், நார்மலாக டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேவா, அது வந்து நம்பர். ஓகேவா, அடுத்து இன்புட் டைப் என்னது, நம்பர் வாங்குறோம். அதுக்குள்ளே எதுவும் அடிக்க முடியும் நம்பர்னு கொடுத்தாலே, நம்பர் நம்ம டெக்ஸ்ட்னு கொடுத்தா எதுவும் அடிக்கலாம், ஆனால் நம்பர் மிஷ்மெண்ட்டாக நம்பர் தான் அடிக்க முடியும். அப்போ நம்பர் அதுக்கு வந்து பின்னு வச்சிட்டேன், அந்த ஐடியோட பேர் வந்து பி. அதில் டிஃபால்ட்டாக எனக்கு 25 இருக்குன்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா, டிஃபால்ட் வேல்யூ. சப்போஸ் நீங்கள் அதில் என்டர் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக 25 அந்த டிஃபால்ட்டாக வந்து அதில் வந்து 25 இருக்கும். சப்போஸ் இதில் டிஃபால்ட்டாக 100 இருக்கணும், 50 இருக்கணும்னு செட் பண்ணிக்கலாம். அப்போ போய் நீங்கள் என்ன பண்ணி டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 15 அப்படின்னு வச்சிட்டேன். இதில் டிஃபால்ட் வேல்யூ எங்கே இருக்கணும், 75 டிஃபால்ட்டாக மூவ் ஆயிருன்னு சொல்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த நம்பர் பாக்ஸில் எத்தனையும் இருக்கும் டிஃபால்ட் வேல்யூ 50 சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ மூணாவதாக ஒரு அவுட்புட் பாக்ஸ் வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள் டிஃபால்ட் இங்கே வந்து 50 இருக்கா, இது எங்கே இருக்கு 75 இருக்குது, மொத்த வேல்யூ 100, இது வந்து 0. ஓகே, அதில் எந்த வந்துருக்குன்னா 75 டிஃபால்ட்டாக வந்துருது. ஓகேவா, இப்படி மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு வேல்யூ சொல்ல போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. என்னென்னா இது வந்து 100 இருக்குது, இது கூட 50 போட்டுனா 150. இப்போ பார்த்தீங்கன்னா இது 0 இருக்குது, இது கூட இது கூடும்போது அப்போ இது பேர் என்னது, ஆக்சுவலாக இது பேர் நம்ம அங்கே வச்சுருக்கோம், இது பேர் வந்து ஏன்னு வச்சுருக்கோம், இது பேர் இதனோட ஐடி வந்து ஏ, இதனுடைய ஐடி வந்து பி. ஓகே, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஐடின்றது அதனுடைய பேர் ஏ, இதனோட பேர் வந்து ஏ, அந்த ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து பேர் வந்து ஏ. அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிடலாம், அது பேர் வந்து அது நம்பர் பாக்ஸ், அது பேர் வந்து பி. ஓகேவா, ஸோ அடுத்து சீன்னு ஒரு லேபிள் வைக்கிறேன் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்போ இது வரைக்கும் நம்ம இன்புட் தான் கொடுத்துருக்கோம், இன்புட்னா நம்ம வேல்யூ உள்ளே கொடுப்போம், பட் இது வரைக்கும் நம்ம அவுட்புட் எதுவுமே வர மாதிரி செட் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இன்புட்னா உள்ள டேட்டா கொடுக்கும், அவுட்புட்னா நம்ம ரிசல்ட் சொல்லுவோம். அவுட்புட் ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுத்துட்டேன், என்னது அவுட்புட் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னன்னா ஃபார் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த ஃபார்மோட எண்டிங்லேயே கொடுத்துருக்கேன், டாப்பில் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்குன்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ அவுட்புட்டோட வேல்யூ அந்த அவுட்புட் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஆன் அவுட்புட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் வேல்யூ. இங்கே போயிட்டு எக்ஸோட வேல்யூஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ ப்ளஸ் பியோட ப்ரெசன்ட் வேல்யூ, அதாவது இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூவில் ஸ்டோர் ஆகணும். எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ என்னன்னா ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோட வேல்யூ கூட்டி எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க ஐடி, அந்த ஐடி தான் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். அதனுடைய ஐடி என்னது, ஏவோட வேல்யூ வந்து அந்த ரேஞ்சோட வேல்யூ பேர் வந்து ஏ, அதனால ஏ வேல்யூ கொடுத்துருவேன். ஓகேவா, அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அது நம்பர் பாக்ஸ் வச்சிடலாம், அதனுடைய பேர் வந்து பி, அதுக்கு பி வேல்யூ கொடுத்துருவேன். அடுத்து எக்ஸ்ன்னு ஒரு அவுட்புட் பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணி எனக்கு எக்ஸில் காமிக்கணும் அதான் சொல்லியிருக்கேன். ஓகே, எக்ஸுக்குன்னு தனியாக வேல்யூ கொடுக்கல, எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து வருதுன்னா ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோடைய ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ எங்கே இருக்குதோ அந்த நம்பர். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இங்கே போய் பெரியமீட்டர் அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அவுட்புட் வேல்யூ இருந்தது எக்ஸ், எக்ஸ் எப்படி கிடைக்கும், ஆல்ரெடி ஏவும் பியும் ஆட் பண்ணால் அதான் எக்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபார் அவுட்புட் அப்படின்னு போட்டு ஏபி அப்படின்னு கொடுத்துருவோம். அங்கே என்ன அவுட்புட் நடக்கும் அப்படின்னா அந்த ரிசல்ட் தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணி காமிக்குது. ஓகேவா, ஸோ ஷோ பண்ணி காமி, சாரி ஷோ பண்ணி காமிக்கிறது வந்து இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா, ஸோ இங்கே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே பார்த்தா இது ரேஞ்சு, அதுக்கப்புறம் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் அங்கேயே கொடுத்து வச்சுருக்கேன் நான், சும்மா தெரியுதுக்காக இங்கே ப்ளஸ்னு யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் வந்து நம்ம என்னன்னா எக்ஸ்ஆர் வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா, எக்ஸ்ஆர் வேல்யூ என்ன ஸ்டோர் ஆச்சோ அது வந்து இங்கே கிடைச்சிடும். இது ரெண்டுத்துக்கும் லேபிள் இருக்குது, ஃபார் ஏபி அப்படின்றது இது ரெண்டுத்துக்கோட இது தான் ஃபார் கொடுத்துருவோம், இதனுடைய ஏவுக்கும் பிக்கும் சேர்த்து தான் இதனுடைய வேல்யூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வேல்யூ இருந்தது இங்கே வரும், இங்கே இப்போ கேஸ் நான் ஜீரோ வச்சுன்னா இங்கே வரும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம எதாவது வேல்யூ கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த வேல்யூ கூட என்ன ஆகும், அந்த வேல்யூ ஆடாய் ஆடாயி இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து ஆடாய் ஆடாய் வரும். ஓகேவா, ஸோ சும்மா ஒரு மாடலுக்காக தான் கொடுத்துருப்பான், இந்த சப்மிட் பண்ண அந்த டேட்டா வந்து நமக்கு சென்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் இப்போ பார்க்க வேண்டிய புதுசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டு. ஸோ இந்த சப்மிஷன் இது வரைக்கும் நீங்கள் அவுட்புட் பார்க்குற அந்த அவுட்புட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒன்றும் ஃபார்ம்லேயே இன்னும் கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம ஒன்றுக்கு பேலன்ஸ் முடிஞ்சிடும். இன்னும் 2-3 டேஸில் வந்து இந்த HTML கிளாஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அடுத்து வந்து CSS போயிடலாம், CSSனா HTMLல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் CSS அப்படி சொல்லுவோம். அந்த CSSோட ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பூஸ்ட் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பூஸ்ட்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுவும் CSS மாடல் தான். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் HTML கொஞ்சம் கிளியராக என்ன ஃபார்ம்ஸ் போட்டாலும் கிரியேட் பண்ண தெரியணும், ஜஸ்ட் நீங்கள் அழகு பண்ணுறதுலாம் மேட்டர் இல்லை. இப்போதைக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சாலும், இப்போ எனக்கு இது இந்த எண்டில் இந்த கிளாஸ்லேயே நீங்கள் இதெல்லாமே இதேமாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த ஃபார்ம் எனக்கு ரெண்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்காமல் இதே ஃபார்ம் சேம் இங்கே இருக்குல்ல இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி காமிங்க. ஓகே, இது டேபிளில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி காமிங்க. ஓகே, எனக்கு உங்களுக்கு இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணி காட்டுறது தான் அடுத்த கிளாஸ் நான் எடுப்பேன்.
எனக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணி காமி கண்டிப்பாக. இதே சேம் இந்த ஃபார்ம் இதே மாதிரி ஃபார்ம் எப்படி பண்ணுறது எனக்கு பண்ணி காமி. இதே மாதிரி மேலே இமேஜை கொண்டு வரது உங்களுக்கு தெரியும், இது மாதிரி ஒரு மார்க்கு கொண்டு வரது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இந்த பட்டன்ஸ்லாம் ஒன்றும் சொல்லித்தரல, மற்றபடி இந்த பேக் ரெண்டு இமேஜ் எப்படி கொண்டு வருது, இது கீழே எப்படி கொண்டு வருது எல்லாமே தெரியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளில் கிரியேட் பண்ணி ரெண்டு ரோ வச்சுட்டு ஒரு ரோவில் ஒரு இமேஜும் இன்னொரு ரோவில் ஒரு இமேஜும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நார்மலாக இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணால் ஒரு இமேஜ் இன்சர்ட் ஆகும், அடுத்த இமேஜ் கீழே தான் வரும், பக்கத்தில் பக்கத்தில் நமக்கு வராது. அப்போ டேபிள் மாதிரி கன்சல்ட் பண்ணால் ஈஸியாக உங்கள் டபுளாக ஒரு ஒரு சைடில் ஒரு டேபிள் வந்து ஒரு காலம் இது ஒரு காலமாக எனக்கு கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பேஜ் எனக்கு அழகாக டிசைன் பண்ணி காமிங்க, இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரியே வரணும். ஓகேவா, ஸோ இந்த வந்து கோர்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கஷ்டம், சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு கோர்ஸ் முடியும். இதை பிக் பண்ணால் நமக்கு இந்த கோர்சஸ் இதை பிக் பண்ணால் இது வரணுன்றது நம்ம செட் பண்ண தெரியாது நமக்கு. ஜஸ்ட் இது பிக் பண்ண கோர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிங்க, இது பிக் பண்ண கோர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிங்க, அவ்வளோதான் எனக்கு போதும். பட் ஆனால் இங்கே நான் வித்தியாசம் பண்ணி வச்சிருக்கேன், எப்படின்னா இப்போ டைப்பிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணால் டைப்பிங் கோர்ஸ் மட்டும் எனக்கு காமிக்கும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் செலக்ட் பண்ணால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் காமிக்கும். இதெல்லாம் லாஜிக்கல், இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து எனக்கு இங்கே பிக் பண்ண கோம்போ வரணும், இங்கே பிக் பண்ணால் இதெல்லாம் வரணும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு வெப்பேஜ் எனக்கு இந்த ஃபார்ம் காமிக்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.